Taste the Daily. மதுரையின் பிரதான பகுதியில் எப்போதும் பரபரப்பாக உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 75 வயது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டது பற்றி விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 30 ஆண்டுகளாக அதே மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்த முத்துலட்சுமி என்ற அப்பெண் மருத்துவமனையின் 6வது தளத்தில் முகத்தில் காயத்துடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்த போலீசார் முத்துலட்சுமியின் தங்கத்தோடு மற்றும் மூக்குத்தியை காணவில்லை என உறவினர்கள் தெரிவித்ததாகவும் கூறினர். 6வது தளத்திற்கு செல்லும் வழியில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்து 46 பேர் நடமாடியதாக கண்டறிந்துள்ள போலீசார் கொலையாளி யார் என்பதை விசாரித்து வருவதாக கூறியுள்ளனர். எங்கள் அம்மாவை தேடி மீனாட்சிக்குள்ளே அலைஞ்சேன். அப்புறம் மேலே மொட்டை மாடியில் தான் எங்கள் அம்மா கூட்டம். அங்கே போய் பார்க்க போனேன், இங்கே பார்க்குறது அந்த பாத்திரத்தில் ஆள் இல்லை. அந்த பக்கம் பின்னாடி பாத்ரூம் முன்னாடி தான் எங்கள் அம்மா வந்து குப்புற மல்லாந்து ஒரு போர்வையை பொத்து மணிக்கு படுத்து கிடந்தாங்க. நான் தான் போர்வையை விலைக்கு பார்த்து எங்கள் அம்மா மூஞ்சி நசுங்கி மூக்கில் அந்த மூக்கொத்தி காதில் அந்த தோடுலாம் அத்து எடுத்திருக்காங்க. இதனால் கொலை செஞ்சாங்களா அதுக்கு கேட்டிங்கன்னா ஒரு 3-4 முன்னாடி அட்டண்டர்கள் வந்து இந்த சரக்கடிக்க அந்த சாப்பாடு சாப்பிடக்குள்ள இருந்து இருப்பாங்க. உங்களுக்கு அதை எங்கள் அம்மா வந்து கண்டித்து சண்டை போட்டிருக்கு. அது இவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. அதனால் எதுவும் யாரும் பண்ணிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. போலீஸாரர்களும் விசாரித்து வந்து வராங்க. Taste the Daily.